பம்ப் ஸ்டேஷன் வச்சு பார்க்க போகிறோம். பம்ப் ரூமுக்கு வந்திருக்கோம். பம்ப் ஸ்டேஷனை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பம்ப் ஸ்டேஷனு. கிட்டத்தட்ட 120 பில்டிங்க்கு இந்த பம்ப் ரூம்லேருந்து தான் வாட்டர் சப்ளை ஆகுது. வாங்க க்ளோஸில் போய் காட்டுறேன். இதான் மெயின் பம்பு. மெயின் பம்போட கெப்பாசிட்டியை பார்த்துருவோம். மெயின் பம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 160 கிலோவாட் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது தெரியும், 160 கிலோவாட் மெயின் பம்பு இது, சீமெண்ட்ஸ் பம்பு. இந்த பம்போட சக்ஷன் லைன் அது, சக்ஷன் லைன் அது. நெக்ஸ்ட் இதுன்னு பாருங்கள், இது பம்பு சைடு, இது மோட்டர் சைடு, இது டிஸ்சார்ஜ் லைனு. உங்களுக்கு என்ஆர்இ ஃபால்ட்டுங்கிறதுனால அங்கே என்ஆர்இ கலட்டியிருக்காங்க, கலட்டி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பம்புக்கு இன்லெட்டு சப்ளை கொடுக்குற லைன் இதுதான். இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து சப்ளை லைன் போகுது. சப்ளை போய் டைரெக்டாக பம்பில் கனெக்ட் ஆகுது. பம்போட சக்ஷனு டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் மேலே கருத்து பாருங்கள். மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது, இது வந்து டிஸ்சார்ஜோட ஹெட்டரு, டிஸ்சார்ஜோட ஹெட்டர் லைனு. ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு மெயின் பம்பு இருக்குது. ரெண்டு மெயின் பம்பு, ஒன்று வந்து மாஸ்டர் பம்பாகவும் ஒன்று மெயின் பம்பாகவும் ஆக்ட் ஆகும். இது செகண்ட் பம்பு, மெயின் பம்பு. அடுத்த ரெண்டு ஜாக்கி பம்பு இருக்குங்க. ஜாக்கி பம்பு ஒன்று இது, ஜாக்கி பம்பு ரெண்டு இது. ரெண்டு ஜாக்கி பம்பு இருக்குது. பம்பு நமக்கு டிமாண்டு ப்ரெஷரை தகுந்த மாதிரி ஜாக்கி ரன் ஆகும், மெயின் பம்பு ரன் ஆகும். உங்களுக்கு மாஸ்டர் பம்பு மெயின் பம்பு எப்படி ரன் ஆகுங்கிறத நான் பிஎல்சியில் கிளியராக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் பம்பு மாஸ்டர் பம்பு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ சவுண்டு கேட்குதான். இந்த மாஸ்டர் பம்பு வந்து இந்த இந்த மெயின் இந்த பம்பு வந்து மாஸ்டர் பம்பாக ஆக்ட் ஆகும். மற்ற அந்த மெயின் பம்பும் ஜாக்கி பம்பு எல்லாம் வந்து ஸ்லேவ் பம்பாக ஒர்க் ஆகும். இந்த மாஸ்டர் உங்களுக்கு ஹெட்டர் லைனை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய பைப் லைனாக இருக்குது. இந்த பைப் லைனுக்கு கிட்டத்தட்ட 120 பில்டிங்க்கு வாட்டர் சப்ளை பண்ணுறதுனால ப்ரெஷரை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணோம், இந்த மாஸ்டர் பம்பு நம்மளுக்கு 2.5 bar ப்ரெஷரை வந்து கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இது மாஸ்டர் ஆக்ட் ஆகும். அது வந்து பிஎல்சியில் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம கீழே பார்த்த பம்ப் பார்த்தோம், பம்புக்கு வந்து பவர் வந்து இங்கேருந்து தான் போகுது. பவர் அண்ட் கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து தான் பண்ணுறாங்க. பாருங்கள், MCCB இருக்குது, MCCB, VFD அண்ட் இண்டிகேஷன் லேம்பு, ஆட்டோ செலக்டர் சுவிட்செலாம் இருக்குது. இதுதான் மெயின் பம்பு. நான் சொன்ன மாஸ்டர் பம்பு தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் உங்களுக்கு VFD, எந்த எவ்வளோ ஆம்ஸில் ரன் ஆகுதுங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 185 ஆம்ஸில் ரன் ஆகுது. இதில் 87% எஃபிஷியன்சியும். ஹெட்ஸு பாருங்கள், 44 Hz. ஆர்பிஎம் வந்து 1318 ஆர்பிஎம்மில் ரன் ஆகுது. இதுதான் உங்களுக்கு 2.5 bar ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது மாஸ்டர் ஆக்ட் ஆகும். பாக்கியெல்லாம் வந்து ஸ்லேவாக ஆக்ட் ஆகும். எப்போ உங்களுக்கு டிமாண்டு ப்ரெஷர் தேவைப்படுதோ அப்போ மட்டும் மெயின் பம்பும் ஜாக்கியும் ரன் ஆகும். இதாங்க அதோட பிஎல்சி கண்ட்ரோலு. பிஎல்சி கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்காங்க. பேனல் வந்து அங்கே இருக்குது நமக்கு, எலக்ட்ரிக்கல் பேனலு. பிஎல்சி கண்ட்ரோலில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 2.5 bar ப்ரெஷரு மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பம்பு. கிரீனில் காட்டுது பாருங்க, இது ரன்னிங்கில் இருக்கு. உங்களுக்கு ஆப்ரேட்டிங் மோடு வந்து ரன்னில் காட்டுது. இப்போ நீங்கள் உள்ளார போய் பார்க்கலாம், மெயினில் உள்ளே போயிட்டு ஆக்சுவேட்டர் என்ன பொசிஷனு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவேட்டர் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷர் மிஷர்டு இப்போ மெயின்டன் ஆகுறது வந்து 2.5 bar. செட் பாயிண்ட்டு நமக்கு 2.5 bar தான். அதனால தான் செட் பாயிண்ட் 2.5 bar. அதே ப்ரெஷரில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ சப்போஸ் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா VFD வந்து ராம்பப் ஆகி கொடுக்கும். அதுக்கு தகுந்த ஸ்பீடில் இது ரன் ஆகும். அதுதான் நம்ம பார்த்தோம், 1300 RPM பார்த்தோம். மேக்ஸிமம் 1500 RPM வரையும் போவோம். இந்த பம்புக்கெலாம் இன்லெட்டாக வந்து ரெண்டு டேங்க் இருக்குது, டேங்க் A, டேங்க் B. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு எப்படி ஃப்ளோ போயிட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் ஃப்ளோ வச்சு நம்ம கிராஃபிக்கல் வியூவில் பார்த்துக்கலாம் ஃப்ளோ எப்படி போயிட்டு இருந்துச்சுங்கிறத.
அடுத்த லெவல் ப்ரெஷரையும் பார்த்துக்கலாம் ப்ரெஷர் எப்படி போயிட்டு இருக்குங்கறதையும் நம்ம இதில இருந்து தெரிஞ்சிக்கலாம் திரும்பி மெயின் கிராஃபிக்கல் அந்த வியூக்கு வச்சாச்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு அலாரம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அலாரம்ஸை பார்த்துக்கலாம் ஒரு விஎம்டி நாட் ரெடின்னு இருக்கு அது ஏன்னா நம்ம மெயின் பவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம டீம் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒர்க் ஆகல அந்த டேங்கோட லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து அது ஒர்க் ஆகல அதனால அது அலாரம் காட்டுது இன்னொரு அலாரம் வந்து டேங்க் லெவல் ஐங்கிறது அலாரம் காட்டுது அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு ரீசெட் பண்ணோம்னா அந்த அலாரம் போயிடும் ஆக்சுவலாக இதுதான் கராமாவோட இன்லெட்டு கராமா மீட்ரு வச்சுருக்காங்க இதில் நம்ம எவ்வளோ வாட்ரு எடுக்கிறோங்கிறதுக்கான மீட்ரு இது ஷோ பண்ணிடும் அடுத்து ஒரு வால்வு போட்டிருக்காங்க வால்வுலேருந்து நேராக டேங்க் ஏ டேங்க் பி போட்டிருக்காங்க டேங்க் ஏ டேங்க் பி அதுலேருந்து தான் நமக்கு இது வந்து சக்ஷன் ஹெட்டரு அங்கே பம்ப் ரூமில் பார்த்தோம்ல அதுதான் நம்ம சக்ஷன் ஹெட்டர்லேருந்து ரெண்டு மெயின் பம்ப் ரெண்டு ஜாக்கி ரெண்டு மெயின் பம்ப் இருக்குது அது இது வந்து மாஸ்டர் பம்ப்பு இது உங்களுக்கு இது மூணு வந்து ஸ்லேவ் ஆர்ட் ஆகும் இதுதான் நமக்கு அவுட்லெட்டு இது வந்து டிஸ்சார்ஜ் ஹெட்டரு இது அவுட்லெட் உங்களுக்கு பில்டிங்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து 15 கிலோமீட்டர் வரையும் இந்த வாட்டர் லைன் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 2.5 bar ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அதனால தான் இந்த பம்பை வந்து மாஸ்டர் பம்பாக செட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க கண்டினியூவாக ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக ரன் ஆனால் தான் அந்த பைப் லைனில் வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு பில்டிங் உள்ள ஃப்ளோர்லலாம் கரெக்டான ப்ரெஷரில் வாட்டர் ரீச் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட கண்டினியூ வந்து பில்டிங்க்கு இந்த வாட்டர் வந்து பில்டிங் வரையும் போயிடும் பில்டிங்லேருந்து எப்படி ஃப்ளோருக்கு சப்ளை ஆகுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்